எம்மா, அங்க யாரோ உட்காந்து கெக்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு பாருமா. என்னதே சிரிக்கிறனா, நான் விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்கேன், இவன் என்ன இப்படி சொல்ற? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, யாத்த இப்படி பண்றீங்க? அழாதீங்கத. யாமர் மௌளே, என் பேத்தியா ஊருக்கு போறா, ஹாஸ்டல்ல போய் தங்க போறா, என்னால கவலைப்படாம இருக்க முடியுமா மர் மௌளே? ஏத்த உங்களைத்தான் சொல்றேனே தவிர எனக்கும் கவலையத்தாத்த இருக்கு. அவளை பிரிஞ்சு நம்மளால எப்படித்தான் இருக்க முடியும்? நம்மளே அழுதன்னா அவ எப்படித்தான் தாங்குவா? அதான் அவ முன்னால் அமருக்குன்னு நீங்க அழுதத பார்த்தா எனக்கும் அழுவையா வருதுட்டே. எம்மா, யாருமா சிரிக்கிறதுன்னு கேட்டேன்ல, பாத்துட்டு வந்து சொல்லுமா. ஏண்டி முதல்ல நீ அங்கிருந்து அமையும் போடாத, இங்க வாடி. உன் அப்பா அம்மா தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா வட்டி. பாத்தியலத்த நீங்க அழுதுட்டீங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சுட்ட. இருந்தாலும் அவ கிண்டல் பண்ணி சிரிக்காத, நீங்க அழாமலாது இருந்தத. ஒரு பேக் கொண்டு வர என்னடி நடக்குதுங்க? அது வேற ஒண்ணும் இல்ல பிரியா,
பூமாரிக்கு ரொம்ப ட்ரெஸ் எடுக்கலையா? இருக்க ட்ரெஸ் தான் வச்சிருக்கேன் பாத்துக்க. அதான் அடுத்த வாரம் நான் உங்களை பார்க்க வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொண்டு வரேம்மா. ஐயா சித்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்கெல்லாம் ஒரே சைஸ் தானே, என் ட்ரெஸ்ஸை கொடுத்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்க எப்ப எடுத்துட்டு வரீங்களோ அப்ப எடுத்துட்டு வரேன். சரிம்மா, பாத்துக்கங்க. என்ன பூமாரி, நீ என்னடி கதை இத்தனை வேக்கு? எனக்குலாம் யார் சைஸும் பத்தாதுப்பா. அதான் நானே எனக்குன்னு தனியே ட்ரெஸ் எடுத்துட்டேன். அதுவும் இல்லாம உன் லெகின்லாம் போட்டனா எனக்கு முட்டு வரைக்கும் தான் போவோம். அதான் நல்ல என் நீளத்துக்கு இருக்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம மேக்கப் திங்ஸ், அப்புறம் படிக்க புக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருள் கூட வச்சிருக்கேன்டி. அந்த விளையாட்டு பொருளை இதுக்குள்ளேயுமா அள்ளி வச்சிருக்க? அறிவு கட்டவிட நீ காலேஜ் படிக்க போறியா இல்ல அங்க போய் கறி சோறு பொங்கி விளையாட போறியாடி? ஏம்மா, சின்ன பிள்ளையில இருந்து நான் வச்சுக்கிட்டேதான் இருக்கேன். இப்ப நான் அங்க போறேன், கொண்டு போறேன். உனக்கு என்னமா போறாம? நான் ஆட்டி அதை எடுத்து விளையாட போறேன். வீட்டுல பத்திரமா வச்சிருந்தேன். அம்மா, நான் நாட்டுல கொண்டு போறேன். அங்க போய் போர் அடிச்சா விளையாடிக்கிட்டு இருப்பேமா. கிழிஞ்சது போ. படிக்க வரியா? சொப்புச்சாமா வச்சு விளையாட வரியாட்டி? என்ட்டு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? அப்பா எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போவோம். பிரியா கண்ணு, அம்மா மட்டும் வேணா உனைய கொண்டாந்து விட வரட்டாமா? ஏக்க நீங்க போவீங்கன்னு நினைச்சேன், நீங்க போவலியோக்கா? நீங்க போவீங்களா நினைச்சேன். என்ட்டி நாலு முடினா வாரேன் தான் சொன்னேன்டி. இங்க பிரியாதே நீ வேண்டாம் வேண்டாங்க, இங்க வச்சு அழுதுகிட்டே இருக்கியம்மா. அங்க போனாலும் அழுவியே வேண்டாங்க. ஆமா அண்ணகிளியக்கா, நானும் வாரேன்னே பாத்துக்கங்க. கார்ல இடம் இருக்காதுன்னு சொன்னா. சரி, நம்ம அப்ப பஸ்லனாலும் போவோம்னு சொன்னேன். அதுக்கு அவ சொல்லுதான் உங்க அழுமுஞ்சு இங்கேயே வீட்லயே வச்சுட்டு வாங்க. என் காலேஜ் வரைக்கும் வந்து நீங்க அழுதுட்டு இருக்காதியம்மா, நீங்க வீட்லயே இருந்துருங்க, அப்பா மட்டும் போதுன்ட்டாக்கா. நானும் வாரேன்னு தான் சொன்னேன். எங்க நெட்டவெளி வேண்டாம்னா வேண்டாங்க. உன் அழுமுஞ்ச பாத்துக்கிட்டு நான் படிச்ச என்ன படிப்புறோம் அடிங்க. அம்மா, அவங்க எல்லாம் வரல பாருமா, நீ வேண்டாமா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிரும் உனக்கு. கவலை இல்லாம இருக்கும்போது வா, என்னை பாக்க வாமா. சரி, அப்புறம் அடுத்த வாரம் நாங்க உங்களை பாக்க வருவோம்னு கவலைப்படாத பிள்ளையெல்லாம் எப்படி வருத்தப்படாம இருக்க போறியன்னு தெரியலையே. அன்னைக்கு பெருமை நீங்க ஒண்ணு வருத்தப்படா, நான் பாத்துக்கிட்டு தான் ஒரு ரெண்டு வார்த்தையாடி. நெட்டவள்ளி இவளே ஒரு பயந்தாங்கொழி, இவ நம்மள பாத்துக்கிட போறாளாம். பூமாரி, நல்ல சீனை போடுடி, சீனை போடு. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாத பேரு வாயில வரல வச்சா நாங்க சீப்பிக்கிட மாட்டோம். மாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா பயந்து போய் பக்கத்துல போக மாட்டேன். நீ எங்களை பாத்துக்கிட்டியாக்கும். உங்க அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காப்ல, அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லுவேன். நீ தம்மா என்ன பாத்துக்கம்மா, போதுமா? அது அந்த பயம் இருக்கணும் உனக்கு. பூமாரி, மறக்காம அம்மைக்கு போன் பண்ணுமா? அம்மா போன் பண்ணுவேன். நாலு சுடிதார் தான் இருக்கு, எப்படியாவது நீ கூட ரெண்டு மூணு சுடிதாராச்சும் எடுத்துட்டு வாமா, அப்பதான் எனக்கு போட முடியும். காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் சூப்பரா போடமுடியலாமா? எனக்கு ரெண்டு எடுத்துட்டு வாமா. அதான் என்கிட்ட இருக்குல்லாட்டி. ஏ பிரியா, அவ திரும்ப திரும்ப ட்ரெஸ் கேட்டுட்டு இருக்க, நீ குடுக்காம இருக்க. உன்ட்டதான் புதுசு பத்து என்ன இருக்குல்ல, அஞ்சு டீக்கு அவட்ட குடுட்டி. அம்மா, அவ வேண்டான்னு சொன்னாலும் அவளுக்கு என் ட்ரெஸ் போட்டு விட்டுருதேன், போதுமாமா? ரொம்ப தேங்க்ஸ் பிரியா, எப்படியாவது பாத்துக்கன்னா. ஒருவேளை ஒரே துணியை போடுதான்னு காலேஜ்ல பிள்ளைய கிண்டல் அடிச்சாலும் அடிக்கணும்னு பயப்படுதா? அடியே பயந்தாங்கோலி, பாத்தியா நான் தான் உன்னை பாத்துக்க வேண்டியிருக்கு. சரியா? சரிம்மா, அதான் அவ இருக்கல்ல. அடியே நானும் தாண்டி இருக்கேன். எம்மாடியோ, உன் ட்ரெஸ் வேணாண்டி, போட்டனா கீழே வரைக்கும் எனக்கு நைட்டி மாதிரி இருக்கும். சரியா சொன்னி? சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். கிளவி அழாத கிளவி. சரியா, நான் போயிட்டு வரேன். நானும் உனி அடுத்த வர லீவுக்கு பாக்க வரமாட்டி. என்ன கிளவி இப்படி சொல்லுத? எனக்கு உன்னே போய் பிரிஞ்சு போறேன்னு வருத்தமா தான் இருக்கு. ஆனா நான் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டாம். நீ கலெக்டர் ஆகவே இல்லையா? ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கட்டி வைக்கணும். இரு இரு, நான் உனக்கு காலேஜ்ல நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வரேன், அவனுக்கு உன்னை நான் கட்டி வைக்கிறேன். எப்ப பாரு உனக்கு கல்யாணம், கல்யாணம், கல்யாணம். இப்படி நீ சொல்றேன்னு தொடர்ந்து